ये कस्तूरी எப்பவும் பாடுற நாடகம் சீக்கிரம் வைகி. அதுதாங்க வச்சிருக்கேன். விளம்பரம் முடிஞ்சதும் போட்டுருமா. நேத்து என்ன நடந்தது? நேத்து நான் பார்க்காம தூங்கிட்டேனே. நீ ஏத்த அவ சித்திக்காரி இருக்காள்ல, அவ ஏதோ விஷத்தை கலந்து சோறு வச்சிருக்கா. இவ இருக்காள்ல கதாநாயகி, அவ அதை பார்க்காம திங்க போயிட்டா. அதுக்கப்புறம் யாரோ வந்து காலிங் பெல்ல அடிச்சாவோ, இதோட தொடரும்னு போட்டுட்டான் செத்த பைய. ஐயோ, இன்னைக்கு அவ எடுத்து தின்ற கூடாது. ஆமாங்க, இன்னைக்கு என்ன போடுதானோ தெரியல, வயித்தெல்லாம் கலக்குது. ஏ போட்டான் போட்டான் போட்டான், வாங்க பாப்போம் பாப்போம். ஏ சோறு தின்னுறாதட்டி, அதுல விஷம் கலந்திருக்கே. ஐயோ, சோத்த தின்னு புட்டாளே கதாநாயகி செத்துருவாளே. ஐயோ, என்னாச்சு அத்தை? அத்தை என்னாச்சு, ஏன் அழுதியோ? மாப்பிள்ள செத்த நேரம் பேசாம இறங்கியோ, வசனம் புரியாது எனக்கு. அட, நாடகக்கு இருக்குகளா? நாடகத்தை பார்த்துதான் இப்படி பண்ணுதாவளா? நான் கூட பயந்து கியந்து நாயகி கடிச்சிட்டன்ல வந்தேன். அழுவாத கஸ்தூரி, ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திருவாவோ? என்னதான் நடக்குன்னு உட்கார்ந்து பாப்போமே. என்ன நடக்குங்க? சூ சூ, அமைதியா இரு. ஆச்சியும் தாத்தாவும் நாடகம் பாக்காவோ? நம்ம மறைஞ்சிருந்து அவைய என்னதான் செய்தாவோன்னு பாப்போம் வா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறாவளே, ஐயோ பாவம். இந்த பிள்ளைனு என்னென்னலாம் கஷ்டப்படுமோ தெரியலையே ஆண்டவா. ஏ விடாத, ஏலே விடாத. வா பொண்டாட்டிக்கு வேஷத்தை போட்டாத அவாதா. கொல்லு அவளே, குத்து குத்து. மோரையில குத்துல மங்குனி பயல. ஏ கஸ்தூரி, எனக்கு மறைக்கு தள்ளி நின்னு குத்து. பாத்தியா, இந்த நாடகம் எந்த அளவுக்கு எல்லாரையும் குவாட்டி ஆக்கி வச்சிருக்கு பாரு. இதுக்குதான் உங்க அம்மையனா சத்தம் போடுதேன். ஏல அவளை விடாதே. உன் பொண்டாட்டிய கொல்ல பார்த்து உன்ட்ட நடிக்கா நம்பிராத, நம்பிராதலே. எந்திரிச்சு நின்னுதான் பாக்கணும் போல, ஒண்ணுமே தெரிய மாட்டுக்க. ஏங்க இங்க பாத்தியலா, கதாநாயகி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிட்டாவோ? அது குழந்தைய விட்டுட்டு போயிட்டாவுல. ஐய, குழந்தைய எதுவும் பண்ணிட கூடாது இந்த சண்டாளி. ஏட்டி ஏட்டி, குழந்தைய எதுவும் பண்ணிராதட்டி, விட்டுருன்னு. குழந்தை பாவும்டி, உன் செண்டையெல்லாம் அங்க கதாநாயகி கிட்ட வச்சுக்கோ. குழந்தையெல்லாம் அவ எதுவும் செய்ய மாட்டா. அவ குறியெல்லாம் கதாநாயகி மேலதான் இருக்கு. அந்த இருக்கல்ல, அந்த சுவாதி மேலதான். உமருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. என்னத்தை நீர் கண்டீரு, அவ செய்ய மாட்டான்னு நம்ம என்ன பாக்கவா செஞ்சோம்? அவ பிள்ளைய விஷத்தை ஊத்தி கொண்டு போடுவாயா? சீக்கிரம் அந்த பையன் வந்து கூட்டிட்டு போக மாட்டேக்கானே. வந்துட்டான் வந்துட்டான், பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டான். எப்பா பிள்ளைய கரெக்டா தூக்கிட்டு போயிட்டான்ப்பா. பயந்து நெஞ்சு வலியே எனக்கு வந்திருக்கும். ஏ அத்தை, நெஞ்சு வலி வர்ற அளவுக்கு நாடகம் பாக்கணுமா? அங்க வாங்க. இவருக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது கத்திக்கிட்டு இருப்பாரு. காது கேக்காதது போல இருந்து கிடவும். அடுத்து என்ன சீனே? விளம்பரமா? ஐயோ, என்னங்க மேல ஏறி நிக்கியோ கீழே இறங்கி உட்காரும். ஏ நீதானே முன்னாடி போய் மறைச்ச, அதான் நாங்க நிக்க. சரி நின்னுக்கிடும் நின்னுக்கிடும், அடுத்த கட்டம் வந்துரும்ல, அதனால நான் திருப்பி போய் பாப்பேன். பாத்தியா, உங்க ஆச்சியும் தாத்தாலையும் எப்படி இருக்காவோன்னு நாடகம் பார்த்து பார்த்து எப்படி ஆயிட்டாவோ பத்தியா? தனியா பேசிக்கிட்டோம், கொஞ்சம் விட்ட டிவிய உடச்சிருவாவோ போலைய. ஏ போட்டான் போட்டான், வாங்க வாங்க பாப்போம். ஏ நீ முதல்ல அவ கைய விடுட்டி, கைய பிடிச்சே கொன்னுருவா போலைய. எம்மா விளங்காதவம்மா இந்த பொம்பளை. ஆமா ஆமா, அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் இப்படிதான் இருக்கும். இந்த வந்துட்டாள அவ மாமியாக்காரி, இவ அதுக்கடுத்த விளங்காதவ. சே பாம், இந்த சுவாதி பிள்ளை என்னென்னலாம் கஷ்டப்படுது அப்பா. இந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல போல. கடவுளுக்கு கண்ணு இருந்தா ஏன் அந்த பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட போகுதுன்னு தெரியலையே. சரி, இத பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு பிபி வந்துரும், நான் உள்ள போறேன்.
அப்படிலாம் சொல்லாத டேடி நைனா. வயசானவங்களுக்கு ஆறுதலுக்கு நம்ம யாராவது இருக்கணும், இருந்து அவைய கூட நின்று கூட மாட பேசணும். நம்மலாம் நம்ம நம்ம போனை தூக்கிக்கிட்டு ஒரு ஒரு ரூம்ல போய் இருந்துக்கிடுதோம், வேலை செய்யறவ வேலைக்கு போயிருந்தாவோ. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவைகளுக்கு அதுதானே ஒரு ஆறுதல். அதனால அவைய இப்படித்தான் பார்த்து அந்த உலகத்துக்குள்ளேயே மூழ்கிருதாவோ. அவையிலே சொல்லியும் கடமை இல்லை டேடி நைனா. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்கலாமா? அப்படி இல்ல டேடி நைனா, இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிற வீட்டுல பேரம் பேத்தின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அவிய 3 வருஷம் வந்திருக்காவோ, இந்த 3 வருஷத்துல அவியலுக்கு இந்த நாடகம் தான் உலகம். அதுல இருக்கிற பேர பிள்ளைல அவங்க பேர பிள்ளையா நினைக்காவோ, அதுல இருக்கிற வில்லனும் வில்லியும் அவைய வில்லனும் வில்லனியா நினைச்சுக்கிடுதாவோ. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து அவளால சீக்கிரமா வெளியே வர முடியாது. நம்ம கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர வைக்கணும். நம்ம இந்த மாதிரி நாடகம் போடுற நேரத்தில் ஆப்பணி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மொட்டை மாடிக்கு கூட்டு போய் பேசணும், எங்கேயாவது வெளியே கூட்டு போகணும். அப்படிலாம் பண்ணாதான் டேடினா அவைகளுக்கு எல்லாமே சரியாகும். இல்லைனா அவங்களுக்கு என்னதான் பண்ண முடியும், நேரம் போவாது. இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாவோ. எம்மா, என் பிள்ளைய இவ்வளோ அறிவா பேசுது. நீ சொல்றதும் சரிதான். இனிமே ஆச்சி தாத்தாவை இந்த நேரத்துக்கு டிவியை ஆப்பணி போட்டுட்டு கரண்ட் போயிட்டுன்னு சொல்லி அப்படியே வாக்கிங் கூட்டுப்போம். நடந்தா அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லது இல்ல? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுன. சரி டேடி நைனா. மக்களே, உங்க வீட்டுல இதே மாதிரி ஆட்சி தாதா இப்படி நாடகத்துக்கு அடிமையாக இருந்தாவோன்னா அவையில ஏசாதையோ, இல்லைன்னா அப்படி மறைஞ்சிருந்து பார்த்து சிரிக்கவும் கூடாது. அவைய பாவம், தனிமையா இருந்து இருந்து இந்த மாதிரி ஆயிருப்பாவோ. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாடகம் போடுற நேரத்துல டிவியை அமைத்தி போட்டுட்டு அவையில வாக்கிங் எங்கேயாவது கூட்டு போங்க, வெளியே எங்கேயாவது சாப்பிட கூட்டு போங்க, பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்தா அதில் விளையாட கூட்டு போங்க. அப்படியே அவங்களுக்கு சரியாயிரும். அது அவங்க உடம்புக்கும் நல்லது, இது அவங்க உடம்புக்கும் கேடு. பா, எங்க ஆட்சியை பத்தியெல்லாம் நெஞ்சு வழியே வந்துடும் சொல்லுது. அவ ஒரு நாடகத்தை பார்த்து நெஞ்சு வழி வரணுமா? இவைகளுக்கு தேவையா? உங்க பாட்டி தாத்தாவுக்கு இப்படி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி விடுங்க. பிள்ளைல வீட்டில் இருக்கிற பிள்ளைல தான் இதை முயற்சி எடுக்கணும். அம்மா அப்பா வேலைக்கு போயிருவாவோ, காலேஜ் படிக்கிற பிள்ளைல போனா நோண்டிக்கிட்டே இருக்காம கொஞ்ச நேரம் இப்படி ஏதாவது செய்யுங்க என்ன.